வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் மஞ்சமிலா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நாம் இன்னைக்கு 82வது ஸ்லோகத்திலிருந்து தொடர்ந்து நாமங்களை பார்ப்போம். 82வது ஸ்லோகம். காமேஸ்வர பிராணநாடி கிருதஜ்ஞா காம பூஜிதா ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா ஜயா ஜாலந்தரஸ்திதா. நாமம் 373. காமேஸ்வர பிராணநாடி. காமேஸ்வரர், காமேஸ்வரன் சிவன், சிவனுக்கு பிராணநாடியாக இருப்பவள். பிராணநாடினா என்ன? ஜீவ துடிப்பு, உயிர் துடிப்பு. ஈசனுக்கு உயிர் துடிப்பாக, உயிர் மூச்சாக இருப்பவள். லலிதா திரிசதியிலையும் இதே நாமம் வருது, காமேஸ்வர பிராணநாடி அப்படிங்கிற அந்த நாமம் அப்படியே திரிசதியிலையும் வருது. இது வந்து ஒரு புராண கதையை நம்ம பார்ப்போம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எந்நேரம் போட்டி நடக்கும், சண்டை நடக்கும். அவங்க பார்க்கடலில் கடைஞ்சி அதில் இருக்கிற அமுதத்தை எடுத்து பார்க்கடலை கடைகிறாங்க. அசுரர்கள் ஒரு பக்கமும் தேவர்கள் ஒரு பக்கமும் நேருமலையை நடுவில் வச்சு மத்தா வச்சு மந்திரமலைன்னு சொல்லுவாங்க. வாசுவிங்கிற பாம்பை கயிறாக வச்சு கடைஞ்சி அதிலிருந்து அமுதம் வர்றதுக்காக மிகுந்த முயற்சி எடுக்கிறாங்க. இதெல்லாம் பல ஆண்டு காலமாக அவங்க கடைகிறாங்கன்னு புராணங்களில் வருது. அப்படி முதல்ல கடைஞ்சி வர்றது என்னென்னா ஆழகால விஷம்தான். ஆழகால விஷம் பிரபஞ்சம் முழுசுமே எரியிற மாதிரி இருக்குது, தக தக தகன்னு எரிக்குது. அப்போ எல்லாருமே சிவனை வேண்டுறாங்க, நீங்கள் தான் இதுலேருந்து காப்பாற்றணுன்ட்டு. அப்போ சிவன் வந்து இந்த உலகத்துக்கெல்லாம் தந்தை போன்றவர் இல்லையா, பிரபஞ்சத்தின் தந்தை. தேவி வந்து தாய்னா இவர் தந்தை. அப்போ அந்த கருணை உள்ளத்தோடு அந்த விஷத்தை எல்லாத்தையும் எடுத்து முழுங்கிறார். அப்போ தேவி வந்து அவருடைய கழுத்தை அணைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த விஷம் வந்து அவர் வயிற்றுக்குள்ளே போயிடக்கூடாது. ஏன் வயிற்றுக்குள்ளே போகக்கூடாதுன்னா அந்த சிவபெருமானுடைய வயிறு முழுவதும் அண்டங்கள் தான் இருக்குது, இந்த பிரபஞ்சம் முழுசும் அவர் வயிற்றுக்குள்ளே இருக்குது. அதனால் அவளும் கருணை உள்ள உடையவள் தானே தாய். அவள் அந்த கருணையோட சிவன் அருந்திய நஞ்சு உள்ளுக்குள்ளே போய் பிரபஞ்சத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் கழுத்தை பிடிக்கிறாங்க. அவருடைய கழுத்திலேயே அந்த நஞ்சு நின்றுது. அதனால தான் சிவனுக்கு வந்து நீலகண்டன் அல்லது கரைகண்டன், ஸ்ரீகண்டன் அப்படி பல நாமங்கள் இருக்குது. கண்டம்னா கழுத்துன்னு அர்த்தம். நீலகண்டம்னா அந்த விஷம் கழுத்தில் தங்கினதுனால அந்த கழுத்தே வந்து நீல நிறத்தில் இருக்குது. ஸ்ரீகண்டன் அப்படின்னா ஸ்ரீக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த முதல் நாமாலே ஸ்ரீ மாதாங்கிறப்ப ஸ்ரீக்கு பல அர்த்தங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது ஸ்ரீங்கிறதுக்கு விஷங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த விஷம் கழுத்தில் தங்கியது, அதனால் அவருக்கு பேர் ஸ்ரீகண்டன்ட்டு பேர். அபிராமி அந்த அதில் கூட நம்ம பார்க்கலாம் இந்த சம்பவத்தை. வார்சடையோன்னு அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அப்படின்னு சொல்கிறார். அந்த வார்சடையோனா சிவன் அருந்தி அந்த நஞ்சு வந்து அமுதமாக தேவியால் மாறுச்சு. ஏன்னா எந்த கெடுதலும் விளைவிக்காமல் அவருடைய தொண்டையிலேயே நின்றுச்சு. இது ஒரு புராண தலம் இருக்குது நம்ம சென்னைக்கு பக்கத்திலேயே, சுருட்டப்பள்ளி அப்படிங்கிற அந்த தலத்தில் ஒரு புராண வரலாறு சம்பந்தமான கதை இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி சிவன் வந்து நஞ்சை உண்ட பிறகு களைப்பு வந்துட்டு கைலாயத்தை நோக்கி போகிறார். அந்த நேரத்தில் ரொம்ப களைப்போட சோர்வடைகிறார். இப்போ தேவி வந்து தன்னுடைய மடியில் கிடத்தி அவரை ஆசுவாசப்படுத்தி கழுத்தில் கையை வைக்கும்போது அந்த கழுத்தில் இருந்த நஞ்சு வந்து அப்படியே நின்றுச்சு அப்படின்ட்டு அந்த தலை வரலாறு சொல்லுது. அதனால தான் அந்த ஊரில் இருக்கிற அம்பிகைக்கு பேர் அமுதாம்பிகை. இன்னொரு பேர் இருக்குது, இன்னொன்று வந்து சர்வ மங்களாம்பிகை. இன்றைக்கும் தீர்க்க சுமங்கலியாக மங்களத்தோடு எல்லா செல்வங்களோடு இருக்கணும் அப்படின்னா அந்த அம்பிகையை போய் குறிப்பாக வணங்குவாங்களாம். அந்த மங்களத்தை அருளுகின்ற தேவியாக மங்களாம்பிகை அந்த தலத்தில் இருக்காங்க. புராண கதையெல்லாம் அந்த மாதிரி வருது.
சுருட்டப்பள்ளிங்கிறதுல சுரு அந்த ஈஸ்வரனுக்கு பேர் வந்து சுருட்டப்பள்ளீஸ்வரர். அதாவது பொதுவாக விஷ்ணு தான் பள்ளி கொண்டிருப்பார். இந்த தலத்தில் மட்டும்தான், உலகத்திலே இந்த ஒரு ஊர்னு தான் சொல்கிறாங்க, இந்த தலத்தில் மட்டும்தான் சிவன் பள்ளி கொண்டீஸ்வரராக இருக்காங்க. இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து மாதொரு பாகன் வேயுறு தோழி பங்கன் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ சிவபெருமான் தேவிக்கு தன்னுடைய இடபாகத்தை கொடுத்தவர், அர்த்தாங்கினி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அர்த்தாங்கினியாக தேவி இருக்கிறாள். சிவனுடைய இடது பாகம் அப்படிங்கிறப்போ இடது பாகத்தில் நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான அங்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதயம். தேவியின் பாகத்தில் தான் இதயம் இருக்குது, அந்த இதய துடிப்பு வந்து அங்கே தான் இருக்குது. அதனால் இடது பாகத்தில் உள்ள தேவியின் இதய துடிப்பு தான் சிவபெருமானின் பிராண நாடியாக இருக்குது அப்படின்னும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. தேவியின் இதய துடிப்பு தான் சிவனுடைய பிராணநாடி, காமேஸ்வர பிராணநாடி. அடுத்த நாமம் 374 கிருத்தஜ்ஞா. கிருத்த அப்படின்னா செஞ்சது, முந்தி செஞ்சது எல்லாமே செய்து முடிந்தவை செயல்கள்னு அர்த்தம். கிருத்தன்னா செய்கிறதுன்னு அர்த்தம். ஞா அப்படின்னா அறிபவள். ஞானாலே ஞானம் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஞாங்கிறதுலேருந்து தான் வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் அறிபவள், அதாவது உலகத்தில் இருக்கிற பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து உயிர்கள் ஜீவராசினியின் செயல்களை அறிபவளாக இருக்கிறாள். பொதுவாக ஒரு அரசன் நீதி நேர்மை செங்கோலாட்சி செய்கின்ற அரசன் வந்து தன்னுடைய நாட்டில் நடக்கிற நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்க செய்கிற செயல்கள்லாம் எப்படி இருக்குது, நல்ல ஒழுக்கம் நேர்மையோடு நடந்துக்கிறாங்களான்ட்டு அவன் கவனிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி மக்கள் நேர்மையாக நடக்கும்போது அதை ஊக்குவிக்கிற மாதிரி செயல்கள் செய்வான். அவங்க ஏதாவது தவறுகள் செய்தால் அதை தண்டிக்கவும் செய்வான். தேவி வந்து ஸ்ரீ மகாராஜ்னின்னு பார்த்தோம். இந்த பிரபஞ்சம் அனைத்துக்குமே அவள் தான் ராணி. அந்த ராணியானவள் எப்படியெல்லாம் மக்களை கவனிப்பான் அப்படின்னு பார்க்கும்போது அவளுக்கு சில அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அவங்களெலாம் பிரபஞ்சத்தில் நடக்கிற உயிர்கள் செய்கின்ற செயல்களை கவனித்து தேவிகிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் ஒரு பாவனை தான். அந்த மாதிரி இருக்கிறவங்க யார் யார், அந்த அதிகாரிகள்லாம் யாருன்னு பார்த்தோம்னா சூரியன், சந்திரன், யமன், காலம், அப்புறம் பஞ்சபூதங்கள், இவங்க எல்லோரும் தான் தேவியினுடைய அதிகாரிகள். ஆனால் அந்த அதிகாரிகள் போய் சொல்லித்தான் தேவிக்கு தெரியணுங்கிறதுல, அது தேவி வந்து அவள் உருவத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கா அவளுடைய பாகத்தை. அதனால் அவங்க வடிவில் இருக்கிறவளும் தேவி தான். பொதுவாக அதிகாரிகள் நம்ம சொன்னால் கூட அந்த அதிகாரிகள் உருவத்தில் இருப்பது தேவி தான். தேவி தான் சாட்சியாக இருந்து அனைத்து செயல்களையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கா. யாராவது சத்தியம் பண்ணுறாங்க, வாக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சூரிய சந்திரன் சாட்சியாக அல்லது பஞ்சபூதங்கள் சாட்சியாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள சாட்சியாக வச்சுட்டு அவங்க வாக்கு கொடுப்பாங்க. இங்கே அந்த சூரிய சந்திரர்கள் மற்றும் பஞ்சபூதங்களாக இருக்கிறது தேவி தான். தேவி தான் அந்த வடிவத்தில் இருக்கா. அடுத்தது 375 காம பூஜிதா. காம பூஜிதான்னா காமன்னா காமன், மன்மதன். பூஜிதா அவனால் வணங்கப்படுபவள். சிவபெருமான் வந்து யோக நித்திரையில் இருக்காரு, அசுரர்கள் வந்து அட்டகாசம் தாங்க முடியல, அதனால் தேவர்கள் வந்து மன்மதனை ஏறி சிவபெருமான் மேலே மலரம்புகளை ஏவ வைக்கிறான். எதுக்காக அப்படின்னா சிவபெருமானும் பார்வதியும் இணையும் பொழுது தான் ஒரு பாலன் உருவாக முடியும். அந்த பாலனால் தான் அசுரர்கள் கொட்டமடங்கும், அவர்கள் வதம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக மன்மதனை தேவர்கள் ஏவி விடுறாங்க. ஆனால் மலரம்பு பட்டதுமே சிவபெருமானுடைய தவம் கலைஞ்சிருது. அவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு தன்னுடைய நெற்றி கண்ணை திறந்து மன்மதனை எரிச்சிடுறார். மன்மதன் எந்த பாவமும் செய்யாதவன். அவனுடைய மனைவி வந்து தன்னுடைய கணவனுடைய இழப்புனால ரொம்ப வருத்தப்படுறான். அவன் உடனே தேவியை போய் அணுகி என்னுடைய கணவன் மேலே எந்த குற்றமும் இல்லை, தேவர்கள் சொன்னதுனால தான் அவர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி எப்படியாவது என்னுடைய கணவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும் அப்படின்ட்டு வேண்டான். அப்போ தேவி வந்து சிவபெருமான்கிட்ட போகிறான். போய் அந்த ரதி சொன்ன நியாயங்களெல்லாம் சொல்லி அதை சிவபெருமானுடைய கோபத்தை தணித்து எப்படியாவது நீங்கள் மன்மதனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும்னு அம்பிகையும் சிபாரிசு பண்ணுறான். சிவபெருமான் கோபம் தணிஞ்சு
மன்மதனுக்கு உயிர் பிச்சை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ரதியின் கண்களுக்கு மட்டும் அவன் தெரிவான் அப்படின்ட்டு அந்த வரத்தையும் கொடுக்குறாரு. உடம்பு இல்லாமல் இருக்கிறவன் மன்மதன், அதனால தான் அவனுக்கு அனங்கன்கிற பேர் கூட இருந்தது. தேவியின் சிபாரிசினால் இவனுக்கு உயிர் கிடைச்சதுனால ரதியும் வணங்குறான். மன்மதனும் அந்த நன்றியோடு தேவியை எந்நேரமும் பூஜித்து கொண்டே இருக்கிறான். அதனால தான் காம பூஜித்தான். எப்பயுமே தேவியை வணங்குபவன், நம்ம ஏற்கனவே அபிராமி அந்தாதியில் பார்த்தோம், ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர். இப்போ காமனும் தேவியை வணங்குறவங்களில் முக்கியமானவனாக இருக்கான். சக்தி உபாசகங்களில் அவனும் ஒருத்தன். இதுக்கு முன்னால் நம்ம ஒரு நாமம் பார்த்தோம், ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவ நௌஷதிகி. அதாவது சிவனின் நெற்றுக்கண்ணின் தீனால் எரிக்கப்பட்ட மன்மதனை பிழைக்க வைத்த சஞ்சீவினி மருந்து மாதிரி தேவி இருந்தாள் அப்படின்ட்டு இந்த சம்பவத்தை குறிப்பிடுற இன்னொரு நாமத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்தது 376 சிருங்கார ரச சம்பூர்ணா. சிருங்கார ரசம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நாட்டியத்திலெல்லாம் பார்த்துருப்போம் நவரசங்கள்ட்டு. பொதுவாக எல்லாத்துலேயுமே இலக்கியங்களில் நம்ம பேசுகிற பேச்சிலேயே நம்ம செய்கிற செயல்கள் எல்லாத்துலேயுமே இந்த நவரசங்களில் ஏதாவது ஒன்று இருக்கும். அது வந்து நவரசங்கள்னு சொல்கிறது சிங்காரம், கருணை, வீரம், அற்புதம். அற்புதம்னா வியப்பு, பயம், ரௌத்திரம். ரௌத்திரம்னா கோபம், கோபம், சாந்தம், அப்புறம் அருவருப்பு, ஹாஸ்யம், இந்த மாதிரி நவரசங்கள் இருக்குது. அதில் முதன்மையானது வந்து சிருங்கார ரசம். எல்லாமே வாழ்க்கையில் தேவையானது தான். சிருங்கார ரசங்கிறது உயிர்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்குது. இப்போ சிருங்கார ரச சம்பூர்ணா அப்படின்னு சொல்லும் பொழுது சிருங்கார ரசம் முழுவதுமாக நிறைந்திருப்பவள். சம்பூர்ணா, சம்பூர்ணா பூர்ணான்னா முழுமையாக, சம்பூர்ணான்னா மிகவும் நல்ல விதமாக நிறைந்திருப்பவள். இந்த நவரசங்களில் சிங்கார ரசம் தான் உயிர்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்குது. அதை காதலுக்கே உரிய ரசம்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஜெயா. ஜெயானா ஜெயங்கிறது வெற்றி. ஜெயாங்கிறது வெற்றி வடிவமானவள் அல்லது வெற்றியாகவே இருப்பவள். எல்லா இடத்துலையும், எல்லா காலங்கள்லேயும், எல்லாரிடத்துலேயும் அவளுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் வெற்றி தான். எந்த சமயத்தில் எந்த காலத்துலேயும் அவளுக்கு தான் வெற்றி. அப்புறம் எல்லாரிடத்துலையும், அது அசுரர்களோ தேவர்களோ யாராக இருந்தாலும் அவள் எல்லாரிடத்துலையும் அவள் தான் வெற்றி பெறுவாள். இன்னொரு பொருள் வந்து புராணங்களில் வர்றது, வாராகி மலையில் இருக்கிற அந்த தேவிக்கு பேர் ஜெயாங்கிற தேவியாக இருக்கிறாள். வாராகி மலையில் ஜெயாங்கிற தேவியாக வணங்கப்படுகிறாள். அடுத்தது வந்து 378 ஜாலந்தர ஸ்திதா. ஸ்திதா அப்படின்னாலே நன்றாக அமர்ந்திருப்பவள், ஸ்திரமாக இருப்பவள்னு அர்த்தம். ஜாலந்தரங்கிறது அது ஒரு பீடம். இங்கே நம்ம வந்து குண்டலினி சக்தியோடு நம்ம பார்க்கும்போது அது ஒரு இடமாக இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற அந்த குண்டலினி சக்தி எழும்புகிற 6 சக்கரங்களில் அநாகத சக்கரம்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம மார்பு பகுதியில் இருக்குது. அந்த இடத்துல அவள் இருக்கின்றாள். அப்புறம் இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, அம்பாளுக்கு வந்து முக்கியமாக 4 பீடங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் 51 பீடங்கள் இருக்குது, சக்தி பீடங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 64 பீடங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் எல்லாமே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். பீடம்னா இருக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம். அடுத்த நாமம் வந்து ஓட்யான பீட்ட நிலையா. ஓட்யானம்னா ஒட்டியானம், நம்ம அணிகிற அணிகளன் தான் ஒட்டியானம். அதுக்கு ஒரு பீடம்னு சொல்கிறாங்க, அந்த ஒட்டியான பீடம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து விசுத்தி சக்கரம். நமக்கு ஜாலந்தர பீடம் வந்து அநாகத சக்கரத்தில் இருக்குது, மார்பு பகுதி. ஓட்டியான பீடம் வந்து விசுத்தி சக்கரத்தில். விசுத்தி சக்கரங்கிறது நம்ம தொண்டை பகுதி. அந்த தொண்டை பகுதியில் இருக்கிறதான் ஓட்டியான பீடம்னு சொல்கிறது. ஜாலந்தரம், ஓட்டியான பீடம், இந்த மாதிரி இதெல்லாம் சாப்த வழிபாட்டில் சமயாச்சார வழிபாடுன்னு ஒன்று இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து நிறைய உள்ளார்ந்த அர்த்தங்கள் இருக்குது. அதுவுமே நம்ம குருமுகமாக தான் அதனுடைய பொருட்களை உணர முடியும், அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். அதனால் நம்ம வந்து இந்த அளவோட சக்தி பீடம்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவோம். அடுத்தது 380 பிந்து மண்டல வாசினி. பிந்துனா என்ன? புள்ளி. பிந்து மண்டலத்தில் வசிப்பவள்.
நம்ம சிறை சக்கரத்தில் நடுநாயகமாக இருக்கிறது அந்த புள்ளி தான். அந்த புள்ளியை சுற்றி தான் சக்கரங்கள், கோணங்கள் இதெல்லாமே இருக்குது. அந்த சக்கரத்தில் நடுவில் இருப்பவள். நமது உடம்புலையும் ஆறு சக்கரங்கள் இருக்குது. அந்த சக்கரங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகத்தம், விசுத்தி, ஆக்ஞா, அதுக்கப்புறம் சகசிராரம் மேலே இருக்கிறது, தலையில் இருக்கிறது. அந்த உச்சந்தலைக்கு மேலே சகசிராரத்துக்கு மேலே இன்னொன்று இடம் இருக்குது, அதுதான் பிரம்மந்திரம் சொல்லுவாங்க. பிரம்மந்திரம் அந்த இடம் என்ன அப்படின்னா சிவசக்தி ஐக்கியமாகிற இடம். அந்த இடத்தில் இருப்பவள் அதுதான் பிந்து மண்டலம்ன்ட்டு சொல்லப்படுது. இப்போ நம்ம ஸ்ரீசக்கரம் தகடில் நம்ம பார்த்தோம்னா அந்த நடுப்புள்ளி இருக்கிற இடம். இப்போ நம்ம உடம்புன்னு பார்த்தோம்னா நமக்கு தலைக்கு மேலே சகசிராரத்துக்கு மேலே பிரம்மந்திரம்ங்கிற இடத்துல சிவசக்தி ஐக்கியமாகிற அந்த இடத்துல தேவி இருக்கின்றாள். பிந்து மண்டலத்தில் வசிப்பவள், வாசினா வசிப்பவள். அடுத்தது 381 ரகோயாக கிரமாராத்யா. ரகோயாகம், ரகோ யாகம் அப்படின்னா ரகசியமாக செய்யப்படுகின்ற யாகம். ரகசியமான மற்றவங்க பார்க்காம செய்கிறதா அப்படின்னா அப்படி கிடையாது, உள்முகமாக செய்கிறது. இப்போ நம்ம தீ வளர்த்து அதில் வந்து அந்த ஹோமத்து தீயில் பல மூலிகை பொருட்கள் அல்லது ஒவ்வொரு தியாகத்துக்கும் இந்தந்த பொருட்கள் போடணுன்ட்டு இருக்கும், அந்த மாதிரி போடுறது. அதுக்கு தலைவராக எஜமானன்னு சொல்லுவாங்க அது செய்கிறவரை, அந்த மாதிரி ஒருத்தர் இருந்து செய்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம கண்ணால் பார்க்குறோம். அதெல்லாம் வெளிப்படையாக செய்கிறது, பகிர்முக வழிபாடுன்னு பூஜைன்னு சொல்கிறது. இது வந்து உள்முகமாக செய்கிறது. உள்முகமாகிறப்ப வந்து நம்ம மனதை ஒருமைப்படுத்தி அந்த தேவியையே நினச்சி உள்முகமாக திருப்புதல்னு அர்த்தம். அதுதான் அதனால தான், ஏன்னா அது வந்து நம்ம மனசுக்குள்ளே செய்கிறதுனால வெளியில் யாருக்கும் தெரியாது. அதனால் அது ரகசியம், ரகோ யாகம். அந்த ரகசியமான யாகத்தில் கிரமம் முறைப்படி செய்கிறது. அந்த முறைப்படியாக உள்முகமாக செய்கிற யாகங்கள் முறைப்படி அடையப்படுபவள். நம்ம அதை கிரமமாக செஞ்சோம்னா இதுவுமே நம்ம வந்து ஒரு குரு மூலமாக உபதேசம் பெற்று தான் செய்ய முடியும், கிரமமாக செய்கிறது. அந்த மாதிரி செய்யும்போது அந்த யாகத்தால் வணங்கப்படுபவள் அப்படின்ட்டு பார்க்கலாம். இன்னொரு இடத்துல நம்ம வந்து மகாயாக கிரமாராத்யா அப்படின்னு பார்த்தோம், 230வது நாமம். அந்த யாகம் என்ன, சிதக்னி குண்டத்திலேருந்து தான் தேவி வராங்க. அதை செய்கிறது யாருன்னா சிவன். அங்கே யஜமானன் சிவனாக இருந்து அந்த யாகத்தை செய்கிறாரு. அப்போ அந்த அக்னியிலேருந்து வர்றது வந்து தேவி, அது பகிர்முக யாகம். இப்போ இங்கே சொல்கிறது வந்து ரகசிய யாகம், ரகசியமாக செய்யப்படுற யாகம், அதனால் ரகோ யாகம் சொல்லப்படுது. இங்கே சாத்த வழிப்படி செய்கிற ஒரு உள்முகமாக குருவின் உபதேசத்தோடு செய்யப்படுகின்ற யாகம். யாகத்தில் போடப்படுற பொருள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பொருள்களை புண்ணியாதி ஹோம அஷ்டகம்னு சொல்கிறாங்க. அஷ்டகம்னா எட்டு பொருள்கள் இருக்குது. அதில் புண்ணியங்கிற அதில் இருந்து எட்டு பொருள்களை அதில் போடணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா புண்ணியம், பாபம், எல்லாமே ரெட்டை ரெட்டையாக வரும், நாலு ரெட்டைகள், நாலு பேர்ஸ். புண்ணியம், பாபம், நல்ல செயல், தீய செயல், அப்புறம் சங்கல்பம், விகல்பம், தர்மம், அதர்மம். இந்த மாதிரி எட்டு செயல்களை இந்த யாகத்தில் உள்ளே போட்டு எரிச்சிடணும். தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பா வாங்கிட்டு ஆண்டாள் பாடுறாங்கள்ல, அதாவது மற்ற இனம் காமங்கள்ட்டு, அந்த தேவையில்லாத ரெண்டுமே நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அந்த தீயில் நம்ம போட்டுடணும். அதாவது நம்மளுடைய அகங்காரம் முழுவதுமாக ஒழிய வேண்டும். நான்கிற அந்த மமதை அல்லது அகங்காரமும் மமகாரமும் அந்த யாகத்தீயில் போட்டு சுத்தமாக எரிச்சிடுறது. இப்போ நம்ம சங்கல்பம் விகல்பம்னு பார்த்தோம். அந்த சங்கல்பங்கிறது என்னென்னா தீர்மானமாக உறுதி செய்கிற எண்ணங்கள். விகல்பங்கிறது தெளிவில்லாத நிலை, இதுவா அதுவா இப்படியா அப்படியான்ட்டு ஒரு குழப்பமான இது. எல்லாமே ரெட்டைகள், ரெண்டுமே இருக்கக்கூடாது, எல்லா இருமைகளையும் அதில் போட்டுடணும். அந்த மாதிரி போட்டு எல்லா இருமைகளையும் எரிக்கப்பட்டவன் அவன் இந்த சாதகன் அல்லது அந்த பக்தன் வந்து என்ன செய்கிறான், எல்லா பாவங்கள் தோஷங்கள்லேருந்தும் விடுபட்டு விடுகிறான். அதாவது தேவியை உள்முகமாக வணங்குறனால அவனுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி சுத்தமாயிடுறான்னு அர்த்தம். அடுத்து ரகஸ்தர்ப்பண தர்ப்பித்தான்.
இது இந்த முந்தின நாமத்தோடு தொடர்புடையதுதான். அதாவது உள்முகமாக செய்யப்படும் சடங்குகளில் மகிழ்பவள், ரகஸ்தர்ப்பண அப்படிங்கிறது உள்முகமாக செய்யும் யாகத்தில் தர்ப்பணம் செய்வது. தர்ப்பணம் செய்கிறது தான் இப்போ பார்த்தோம். நம்ம அந்த யாகத்தீயில் போடுற பொருட்கள், அந்த பொருள்களை எரிச்சிடுறது தான் தர்ப்பணம் பண்ணுறது. இங்கே தர்ப்பித்தா அப்படின்னா திருப்தி அடைபவள், இந்த உள்முகமாக மனதால் செய்யப்படுகின்ற யாகத்தினால் மகிழ்பவள், ஆனந்திப்பவள்னு அர்த்தம். இந்த யாகத்தில் மந்திரங்கள் எல்லாம் நம்ம மதிக்கணும். அந்த மந்திரங்களை ஸ்பஷ்டமாக உச்சரிக்கணும், அதனுடைய பொருள் தெரிஞ்சு உச்சரிக்கணும், அதனுள்ளேயே கவனமாக இருக்கணும். உணர்ந்து உச்சரிக்கும்போது தான் அதனுடைய பலன் முழுமையாக நமக்கு கிடைக்கும். அடுத்தது 183 ஸ்லோகம் வந்து 84, அதை என்ன பார்த்துருவோம். நம்ம 83வது ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு 84 போவோம். ஓ தியான பீட்ட நிலையா பிந்து மண்டல வாசினி ரகோ யாக கிரமாராத்யா ரகஸ்தர்பண தர்ப்பிதா. அடுத்தது 84, சத்ய பிரசாதினி விஸ்வசாட்சினி சாட்சி வர்ஜிதா ஷடங்க தேவதா யுக்தா ஷாட்குண்ய பரிபூரிதா. இந்த 84வது ஸ்லோகத்தில் முதல் நாமம் சத்ய பிரசாதினி, அதாவது 383வது நாமம் சத்யப்பிரசாதினி. பிரசாதினின்னா வரம் அருள்பவள். சத்ய அப்படின்னா உடனடியாக, உடனே நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ அந்த நேரத்திலே நமக்கு வரத்தை அருள்பவள் அர்த்தம். இப்போ வந்து நம்ம உடனடியாக அருள்றா அப்படின்னா நாம் அந்த உடனடியாக அருள்றதுக்கு பக்குவப்பட்டவங்களாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து ரகஸ்தர்ப்பணை கற்றுத்தான் பார்த்தோம், கிரமாராத்யாங்கிறதையும் பார்த்தோம். நம்ம முறைப்படி செய்யும் பொழுது அந்த சாதகனுக்கு வந்து தோஷங்கள்லாம் நீங்கிடுதுன்னு பார்த்தோம். அப்போ தோஷங்கள் நீங்கியவனாக இருக்கிறான் அப்படின்னா ஒளி பொருந்தியவனாக மாறிவிடுகிறான். அந்த ஒளிங்கிறது என்னன்னா ஆத்மஸ்வரூபம் தான். அவனே வந்து ஆத்மஸ்வரூபியாக மாறுறதுனால அவனுக்கு இந்த தேவியின் பிரசாதம் உடனே கிடைத்து விடுகிறது. அல்லது நம்ம வந்து முயற்சி செய்யத்தான் வேணும், அந்த பக்குவத்தில் இருந்தால் தான் இது கிடைக்கும். அதனால் அந்த பக்குவம் வர்ற வரைக்கும் நாம் முயற்சி செய்து தேவியை உள்முகமாக வணங்க வேண்டும். அடுத்தது 384 விஸ்வசாட்சினி. விஸ்வசாட்சினி, விஸ்வங்கிறது உலகம், சாட்சினா சாட்சியாக இருப்பவள். இந்த உலகத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு அனைத்துக்குமே அம்பிகை சாட்சியாக இருக்கிறாள். சாட்சிங்கிறதுக்கு வந்து விட்னஸ்ன்னு சொல்லலாம். அவள் ஏன் அப்படின்னா அவளுக்கு வந்து ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது, அவள் எல்லா காலத்துலையும் இருக்கா எல்லா இடத்துலையும் இருக்கா. அப்படிங்கிறப்ப வந்து அவள் தான் எல்லாம் பூரணமாக நிறைஞ்சு இருக்கா. மற்ற ஜீவராசிகள் வந்து அவங்கவுங்க பக்குவப்படி அந்த படைப்பில் ஒரு அங்கமாக தான் இருக்காங்க, அப்பப்போ வருவாங்க போயிடுவாங்க. நாடக பாத்திரம் மாதிரி நம்மளாம் நாடகத்தில் பங்கேற்கிற கேரக்டர்ஸ், நாடக பாத்திரங்கள் அது மாதிரி வந்துட்டு போயிடுவோம். ஆனால் தேவிக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாதுங்கிறப்ப எந்நேரமும் எப்பொழுதும் இருக்கிறவ. அடுத்தது சாட்சி வர்ஜிதா. இங்கே விஸ்வசாட்சினு பார்த்தோம், இங்கே வந்து சாட்சி வர்ஜிதான்னா அவளுக்கு சாட்சி எதுவும் தேவையில்லை, சாட்சி இல்லாதவள், அதே அர்த்தம்தான். அவளுக்கு வந்து தோற்றமும் இல்லை முடிவும் இல்லைங்கிறப்ப வந்து அவள் பரிபூர்ணமாக இருக்கின்றாள். அவளை தாண்டி யாரும் இல்லை, புவன முழுசுக்குமே அவள் தான் தலைவி. திருமூலர் கூட ஒரு லைன் சொல்லுவார், தானே தலைவி என நின்ற தற்பரை. அதனால் அவள் தான் சாட்சியாக இருக்காளே ஒழிய அவளுக்கு வேறு சாட்சி கிடையாது, இருக்க முடியாது. அடுத்தது ஷடங்க தேவதாயுக்தா. ஷடங்க தேவதாயுக்தா, ஷட்டுனா ஆறு, அங்கம்னா உறுப்புகள், அந்த ஆறு அங்கங்களாக இருப்பவள். ஆறு அங்கங்கள்ங்கிறது தேவதைகளை குறிக்குது, ஆறு தேவதைகளுடன் சேர்ந்து இருப்பவள். ஆறு தேவதைகள் என்னென்னா ஆறு மந்திரங்களை தான் ஆறு தேவதையாக சொல்கிறாங்க. குறிப்பிட்ட மந்திரங்கள் ஆறு பதிகள் கொண்டதாக இருக்குது. அந்த ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு அதிதேவதை இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா இதயம், கேசம், சிரம், கண்கள், கவசம், ஆயுதம் அப்படின்ட்டு ஆறு அங்கங்களை குறிக்கிற தேவதைகளாக அந்த மந்திரங்கள் இருக்குது. அம்பிகை வந்து அந்த தேவதைகளோடு சேர்ந்து இருக்கிற ஒரு உருவமாகவே இருக்கிறாள். அவங்களுடைய உபசரிப்புக்கு ஆட்படுபவளாக இருக்கிறாள். அதாவது அவங்க தேவியை எப்போதும் வணங்கிக்கிட்டு இருக்காங்க.
தேவி கட்கமாலா ஸ்தோத்திரத்தில் கூட இந்த தேவிகள் பேர் வந்து ஹிருதய தேவி, சிரோதேவி, சிகாதேவி, நேத்திர தேவி, கவச்ச தேவி, அஸ்திர தேவி அப்படின்னு பேர் இருக்குது. இவங்களோடு இணைந்தவளாக ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கா அப்படின்ட்டு அந்த ஸ்தோத்திரத்தில் விளக்கமாக வருது. அடுத்த நாமத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே.